காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி மாற்றப்படுவார் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கே எஸ் அழகிரி டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் அழைப்பின் பேரில் அவர் டெல்லி சென்றிருப்பதாக தற்போது நமக்கு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவருடைய பதவிக்காலம் என்பது 3 ஆண்டுகள். அதன் அடிப்படையில் தற்போது கே எஸ் அழகிரியுடைய பதவிக்காலம் என்பது 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களுடைய பதவிக்காலம் என்பது முடிவெற்றிருக்கும் நிலையில் அந்த விவகாரத்தில் தலைவர்கள் மாநில கமிட்டியினுடைய தலைவர்கள் மாற்றம் குறித்த ஒரு ஆலோசனை என்பது டெல்லியில் காங்கிரஸ் தலைமை மத்தியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி தற்பொழுது டெல்லியில் முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை இன்று பிற்பகல் சுமார் 3:30 அளவில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வரும் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் அவர் ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் 4:30 காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் இந்த மாற்றங்கள் குறித்து, அதாவது மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாற்றங்கள் மற்றும் 2024 தேர்தலுக்கான மேலிட பொறுப்பாளர்களுடைய மாற்றம் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை ராகுல் காந்தியுடன் மல்லிகார்ஜுன் கார்கே அவர் நடத்த உள்ள நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரியும் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தலைவர் மாற்றம் மட்டுமல்லாமல் மேலிட பொறுப்பாளர் மாற்றம் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய மாற்றம் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அவர் இந்த சந்திப்பின் பொழுது முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 தேர்தலுக்கு முன்னதாக தலைவர் மாற்றம் என்பது கட்டாயம் தேவையா அல்லது பதவி நீட்டிப்பு என்பது வழங்கலாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தான் இன்று மேலிட தலைவர்கள் மத்தியில் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையிலும் தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டியினுடைய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கும் கே எஸ் அழகிரி மூத்த நிர்வாகிகளான முகுல் வாஸ்னி, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். அதன் பின்னர் இன்று மாலை மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏற்கனவே தற்பொழுது எதிர்கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் என்பது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த கட்டமாக உட்கட்சியை வலுப்படுத்துவது 2024 தேர்தலுக்காக தயாராவது தொடர்பான பல்வேறு பணிகளை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது முடிக்கிவிட்டுள்ளது. அந்த வகையில் தான் முதற்கட்டமாக தலைவர்கள் மாற்றப்பட வேண்டிய மாநிலங்களான தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் குறித்த ஒரு ஆலோசனை இன்று 3:30 கே சி வேணுகோபால், மல்லிகார்ஜுன் கார்கே, முகுல் வாஸ்னி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மத்தியில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.